வாழ்க வளமுடன் பழைய வேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெருஞ்சிலே நாலு வகையான நெருஞ்சிகள் இருக்குது. சிறு நெருஞ்சி, பெருநெருஞ்சி, யானை நெருஞ்சி, இப்படி வந்து நிறையா நெருஞ்சி முள் இருக்குது. நெருஞ்சிலே வந்து செப்பு நெருஞ்சி, இந்த மூலிகைக்கு பேர் வந்து செப்பு நெருஞ்சி நண்பர்களே, முள்ளில்லாத ஒரு நெருஞ்சி மூலிகை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் இதோடைய பூக்களை பாருங்கள், சின்ன சின்னதாக எவ்வளோ ஒரு அற்புதமாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதோடைய இலைகள் வந்து சின்ன சின்னதாக எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல ஒரு கலரில், அற்புதமான ஒரு கலரில் வந்து இறைவன் படைச்சிருக்காரு இந்த பூவை, நல்லா பார்த்துங்க. இதோடைய விதைகள், அதோடைய காயில் பாருங்கள், திராட்சை கொத்து எப்படி இருக்கோ அது மாதிரி கொத்து கொத்தா கொத்து கொத்தா அதோடைய காயில் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வடிவில் வந்து இருக்குது பார்த்தீங்களா. நம்மளுக்கு வந்து இறைவன் நிறையா மூலிகை வந்து கொடுத்துருக்காரு. தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மூலிகை வந்து கொடுத்துருக்காரு. இந்த மூலிகையுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லப்போனால் நிறையா இருக்குது நண்பர்களே. இது வந்து பாருங்கள், அப்படியே தரையோட தரையாக வந்து அப்படியே வந்து சப்புன்னு ஒட்டி போய் அப்படியே கிடக்கும். இந்த செடியை அப்படியே வந்து பிடுங்கணும் அப்படின்னா மண்ணை அப்படியே நோண்டித்தான் பிடுங்கணும். இந்த செடியை அப்படியே வந்து பிடுங்கினீங்கன்னா அந்த செடியில் வந்து வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர் தான் வந்து நம்மளுக்கு முக்கியமாக இப்போ வந்து தேவைப்படுது. அந்த வேரை வந்து நல்லா சுத்தப்படுத்தி அலசி எடுத்துருங்க. அலசி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அந்த வேரை ஒரு எல்லிக்காய், ஒரு சின்ன எல்லிக்காய் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மை போல் அரைச்சி ஒரு உருண்டையை எடுத்துக்கிட்டு நாட்டு மாட்டு பசுவின் பாலில் நீங்கள் கலந்து காலையில் காலையில் குடிச்சிங்க அப்படின்னா சிறுநீரக எரிச்சல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் இருக்கையில் வந்து ரொம்ப எரிச்சல் வரும், அதை எல்லாமே வந்து முற்றிலும் வந்து அப்படியே வந்து குணப்படுத்தும். மூணு நாளையிலே குணப்படுத்தும். அது மட்டும் இல்லை நண்பர்களே, சிறுநீரகத்தில் வந்து அடைச்சிருக்கிற அந்த கல்கள், மண் நச்சுக்கள் வந்து அப்படியே வந்து சுக்குனராக உடைச்ச சிறுநீரகம் அப்படியே வந்து தெரிச்சு வெளியில் ஓடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நண்பர்களே இந்த செப்பு நெருஞ்சி மூலிகை. வந்து காலையில் காலையில் நீங்கள் வந்து அருந்திட்டு வந்தால் வெதுவெதுப்பான நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு வெதுவெதுப்பான நீங்கள் குடிக்கிற தன்மைக்கு வந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஒரு எல்லிக்காய் உருண்ட அளவு நீங்கள் வந்து இந்த வேற மை போல் அரைச்சி நீங்கள் அந்த சுடுதண்ணியில் கலை கலை கூட காலையில் நீங்கள் வந்து வெறு வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாலே அந்த சிறுநீரக பிரச்சனை எல்லாமே வந்து சரி செய்யணும் நண்பர்களே. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் அதே மாதிரி தான், நாட்டு மாட்டு பசும்பாலில் ஆட்டுப்பாலில் இந்த மாதிரி காலையில் வெறுவயத்தில் குடிச்சிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த வெள்ளைப்படுதல், ஆண்கள் பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல், தூங்கும்போது இருக்கும்போது அடிக்கடி வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே சொப்பு சொப்புன்னு நனைஞ்சு போயிடும், அந்த வெள்ளைப்படுதலுக்கு எல்லாமே வந்து சரி செய்யும் நண்பர்களே. இதை வந்து ஆண்கள் உறங்க போகிறதுக்கு முன்னாடி நாட்டு மாட்டு பசுவின் பாலில் ஆட்டுப்பாலில் கலந்து நீங்கள் வந்து இந்த வேரை வந்து உறங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா சூடு தணிஞ்சு வந்து ஆண்மை பெருகும் சரிங்களா. சூடு தணிஞ்சு வந்து ஆண்மை பெருகும் நண்பர்களே. அற்புதமான ஒரு மூலிகை நண்பர்களே இந்த மூலிகை வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து இதுவும் வந்து சில இடங்களில் வந்து நிறைய இடத்துல கிடக்கும் சரிங்களா. இது வந்து ரொம்ப அறந்தளத்தையும் கிடைக்கும் சரிங்களா. இப்போ வந்து நெருஞ்சிலே நிறையா வகையான நெருஞ்சிகள் இருக்குது. நம்மளுக்கு வந்து இறைவன் நிறையா மூலிகை வந்து படைச்சி வச்சுருக்காரு சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் செப்பு நெருஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை சரிங்களா. இந்த வேரை நம்ம வந்து எப்போவுமே வந்து அரைச்சரைச்சி நம்ம வந்து குடித்தோம்னா நம்மளுக்கு நல்லது நண்பர்களே உடம்புக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.